ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதோட வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனுக்கு சோயா சாஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப க்ரன்ச்சியாக அது வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு 95% குக் ஆனால் போதும். நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் வந்து நல்லா 2 சைடும் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து வந்து நான் 4 முட்டையை வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து சில்லி பவுடர் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் சால்ட்டும் சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். வறுத்து எடுத்துக்கிட்ட சிக்கன் பீசஸை வந்து நான் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ குக் பண்ணி எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான சாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சோயா சாஸு, சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் பாயில் பண்ணும்போதே அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. ரொம்ப எம்மியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.